இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்சி மிஷினில் எப்படி ஒரு ஜாபை வந்து செட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் ட்ராயிங்கும், எந்த ஜாபை நம்ம செட்டிங் பண்ண போகிறோமோ அந்த ஜாபையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன டயாமீட்ரு, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ராயிங்கை வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடணும். இப்போ இந்த போர் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ராயிங்கில். அப்போனா இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு டர்னிங் டூலை வந்து செட் பண்ணிக்கணும். இதுதான் அந்த டர்னிங் டூலு. அதுக்கப்புறம் இந்த டர்னிங் டூலை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். டரட்டில் வந்து எக்ஸாக்சிஸில் செட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த ஃபேஸில் வந்து கட் எடுக்க போது. அப்புறம் ரெண்டாவது டூல் பார்த்திங்கன்னா போரிங் டூல் தேவைப்படுது. போர் வந்து ஐடியில் வந்து இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போரிங் டூல் செட் பண்ணியிருக்கோம். இது இந்த கட்டிங் எஜ் வந்து இன்சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஜாப்குள்ளே உள்ளே ஈஸியாக போயிட்டு வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். இதில் வந்து போர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த க்ரூவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மூணாவது டூலு. இந்த க்ரூவ் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் மட்டும் போகுது, அதனால் இந்த க்ரூவிங் டூலையும் நம்ம இதில் செட் பண்ணிடுறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மவுண்ட்டில் ஹோல்டரில் ஸ்லீவ் மாட்டி அதுக்கப்புறம் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, 3x4x16 அப்படின்னு. அப்போனா த்ரெட்டிங் டூல் ஒன்று செட் பண்ணணும். இந்த த்ரெட்டிங் டூல் வந்து AG16IR டூலு. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டிங் டூல் வந்து இந்த ஜாப்குள்ளே போகும், ஈஸியாக போகுதா அப்படின்றதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி உள்ள இப்போது டயாக்குள்ளே போகவே இல்லை அப்படின்னா நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பேசிக்காக இந்த டூலை வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி டூலை வந்து ஸ்லீவுக்குள்ளே செட் பண்ணி மவுண்ட்டில் மாட்டிட்டு மேலே இருக்க அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது அடுத்ததான் நம்ம வந்து இந்த த்ரெட்டிங் டூலை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லீவில் பழைய ஸ்லீவை நம்ம எடுத்துடணும். இந்த த்ரெட்டிங் டூல் செட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லீவை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வந்து அந்த ஹோல்ஸ்க்கு நேராக நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போது த்ரெட்டிங் டூல் வந்து எப்பயுமே உள் சைடு திரும்பின மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உள் சைடு திரும்பினா தான் இன்னர் த்ரெட் வந்து அடிக்க முடியும். அதான் இன்டர்னல் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஐடியில் உள்ளக்க வந்து த்ரெட் அடிக்க போகிறோம் நம்ம. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மேலே இருக்க டாப்பில் இருக்கிற ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1, 2, 3, 4 இந்த 4 டூலையுமே நம்ம வந்து எத்தனாவது ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்து எழுதிக்கணும். இப்போ இந்த டூல் ஸ்டேஷன் நம்பரே இந்த இடத்துல தெரியும். இப்போ இது எத்தனாவது நம்பர் டூலு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். T101 அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டூலு. T01 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 1 நம்பர் டூலு 1 நம்பர் ஆப்செட்டு. அதுக்கடுத்த டூல் வந்து பார்த்திங்கன்னா T03-02 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து T030, இது வந்து போர் ஃபினிஷிங் டூலு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூணாவது டூலு நான் செட் பண்ணணும், T0503 அப்படின்னு நான் கொடுக்குறேன். T0503 அப்படின்றது க்ரூவிங் டூலு. அதுக்கப்புறம் நாலாவதாக வச்சுருக்க டூல் பார்த்திங்கன்னா T0704, இது வந்து த்ரெட்டிங் டூலு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. T0 ஃபஸ்ட்டு டூல் நம்பரு, அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் வந்து ஆப்செட் நம்பரை குறிக்கும். இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது எதுக்கு நான் நோட் பண்ண சொன்னேன்னா, நம்ம இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராமில் வந்து செட் பண்ணணும். அதெல்லாம் இப்போ நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் அந்த மிஷின் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த டூல் வந்து போகும். அதுக்கு நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராமில் வச்சுட்டு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூல் அப்படின்னு நம்ம இப்போ கால் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டூல் வந்து N1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். N1 கால் பண்ணிவிட்டு டூல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத இன்செர்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர் டர்னிங் டூலுக்கு வந்து எத்தனை நம்பர் டூல் வச்சுருக்கோமோ அந்த டூலை வந்து இதில் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் போர் ஃபினிஷிங், அது வந்து எத்தனை நம்பரில் வச்சுருக்கோமோ அது வந்து போர் ஃபினிஷிங் பிளாக்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபிக்சரை வந்து சென்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாபை ஹோல்டு பண்ணுற இந்த ஃபிக்சரை வந்து சென்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 0 பண்ணி செட் பண்ணிக்கணும். சென்டர் வந்து டயல் பண்ணி 0-0 செட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட் இருக்குது. இந்த அவுட்டு வந்து 0-0 செட் பண்ணி நம்ம இப்போது இது பண்ணிக்கணும், டயல் பண்ணிக்கணும். டயல் பண்ணதுக்கு இது டயல் பண்ணால் தான் அதோடய கான்சென்ட்ரிசிட்டி நமக்கு கரெக்டாக வரும். இந்த இதை பேஸ் பண்ணி தான் உள்ளே இருக்கிற போர் எல்லாமே வரும். அதனால் இந்த ஃபேஸை வந்து நம்ம கண்டிப்பாக 0-0 செட் பண்ணிடணும். இதை டயல் பண்ணுறதுக்கெலாம் ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டயல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாபை கிளாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தா ஒரு ஓகே ஆகிருக்கும்.
அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்செட் நம்பரில் நம்ம இப்போ எப்படி ஆஃப்செட் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஷீட்டில் வந்து எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளாக் கால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளாக்ல வந்து டூல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டில் எக்ஸு இஜெட்டு இந்த நம்ம இந்த ரெண்டு ஆஃப்செட் நம்ம எடுக்கப்போகிறோம். டி வேல்யூ ஆர் வேல்யூவும் நம்ம இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டூலு எப்படி எடுக்கிறதுனா, இப்போ ஆக்சிஸ் நம்ம மூவ் பண்ண போகிறோம். எக்ஸு இஜெட்டு அந்த ரெண்டு ஆக்சிஸையும் நம்ம மூவ் பண்ணி இப்போ வந்து ஜாபில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இந்த டூலை எந்த டூலில் ஆஃப்செட் எடுக்கணுமோ அந்த டூலை கொஞ்சம் டச் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இஜெட்டு ஜீரோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து அது வந்து இஜெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இஜெட் ஆக்சிஸ் எடுத்ததுக்கப்புறம் இஜெட் மைனஸ் 0.5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா அதிலேருந்து நம்ம இன்னொரு இதுக்கு கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஆக்சிஸ் மூவ் பண்ணிவிட்டு எம்டிஐ மோடில் வச்சுக்கோங்க. எம்டிஐ மோடில் வச்சுட்டு இப்போ ஆர்பிஎம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ மேனுவலாக எக்ஸு இஜெட் இந்த இதை ஆக்சிஸை மாற்றி மேனுவலாக நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸை வந்து நகர்த்தக்கூடாது, அப்படியே இஜெட்டை மட்டும் நீங்கள் நகர்த்தி அப்படியே அந்த இதை வந்து கட் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை வெர்னியரில் மெஷர்மெண்ட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணணும். எக்கான கொண்டு எக்ஸ் ஆக்சிஸை நகர்த்திடக்கூடாது. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் எவ்வளோ ரீடிங் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இது வந்து 54.something இருக்குது, 54.3 அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை அப்படியேவும் இந்த எக்ஸ் ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டில் கொடுத்துடணும். எக்ஸ் 54.5 அப்படின்னு நான் கொடுத்து மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் எடுத்துரும். இப்போது மறுபடியும் நம்ம சிங்கிள் பிளாக்கில் மாற்றிட்டு அப்படியே அந்த பிளாக்கை ஒன்றுன்னா நம்ம இப்போ ரன் பண்ணோம்னா அந்த டூல் வந்து அந்த இப்போ நம்ம எடுத்த ஆஃப்செட்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள், நான் சிங்கிள் பிளாக்ல ரன் பண்ணுறேன். அப்படியே அந்த டூல் வருது, அதோடய ஹோம் பொசிஷனில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்குறோம். மறுபடியும் நம்ம ஆன் பண்ணுறோம், டூல் போகுது. மறுபடியும் ஆன் பண்ணுறோம், டூல் கரெக்டாக அந்த இடத்துல போதா அப்படின்றத நம்ம ஒரு தடவை இன்ஷூர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சிங்கிள் பிளாக்ல போட்டிருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணி விடணும். அப்படி ஆன் பண்ணும்போது டூல் வந்து அடுத்தடுத்த பாஸில் போகும், போய் கட் எடுக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸாக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து மிஷின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா டூல் வந்து ஜாப் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டு. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ரஃப் கட் பண்ணதுக்கப்புறம் இதோடய டோட்டல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்து இப்போ அதோடய வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்க்கணும். இப்போ பாருங்கள், 52.89 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கேட்டிருக்கிறது வந்து 49, அப்படின்னா அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்றத பாருங்கள். இது வந்து 3.03 வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 3.03 கொடுத்து ஜாமெண்ட்ரியில் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்லேயும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு அதே பிளாக்கை மறுபடியும் கால் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த இதை அதே பாஸை ஓட்டுங்க. மறுபடியும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், சைஸ் கரெக்டாக வந்திருக்கும். அப்படி கரெக்டாக வரலனா மறுபடியும் அதில் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கோ மறுபடி ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டில் கட்டு கொடுத்துட்டு ஓட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டூலை வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் டூலை கால் பண்ணுங்கள், ஆக்சிஸ் மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போது இஜெட் டேட்டம் எடுக்கணும். ரெண்டாம் நம்பர் ஆஃப்செட்டில் வச்சுக்கோங்க. இஜெட் டேட்டமில் வச்சுட்டு இஜெட் 0.05 கொடுங்க. மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இஜெட் ஆக்சிஸ் டேட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் மேனுவலாக ரொட்டேட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸோட டேட்டம் எடுக்கணும். இப்போ மேனுவலாக இதை வந்து ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஆக்சிஸ் வச்சுட்டு மேனுவலாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. சிஎன்சி மிஷினில் மேனுவலாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மேனுவல் ஸ்பீடை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இஜெட்டில் வச்சுக்கோங்க. இஜெட்டில் வச்சுட்டு மைனஸ் பக்கமாக ரொட்டேட் பண்ணுங்கள். பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் எடுத்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் கட் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸை நகர்த்தாமல் அப்படியே இஜெட்டை மட்டும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வெளியே எடுத்துருங்க டூலை. அதுக்கப்புறமா ஐடியில் எவ்வளோ இருக்குன்றதை வெர்னியரில் மெஷர்மெண்ட் பண்ணி அந்த சைஸை வந்து எக்ஸ் ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் எக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூவை நீங்கள் இந்த இடத்துல எக்ஸில் கொடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிடுங்க.
மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக எக்ஸ் டேட்டம் எடுத்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஸ்டெப்பை திருப்பி பண்ணுங்கள், சிங்கிள் பிளாக்ல போட்டுட்டு அந்த டூலை வந்து ரன் பண்ணி விடுங்க, ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி மைக்ரோமீட்டர் எடுத்துகிட்டு அதில் சைஸ் வந்து செட் பண்ணுங்கள், மாஸ்டருக்காக போர் சைஸு எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இப்போ நமக்கு தேவையான போர் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு, மறுபடியும் அது வரலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அந்த டூலில் எவ்வளோ கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து மறுபடி அதில் வந்து ஆஃப்செட்டில் எக்ஸில் வந்து ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போர் டைட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸில் ப்ளஸ் பண்ணுங்கள், போர் நோகோ போகுது அப்படின்னா மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டூலில் கால் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ராப்ளம் வந்து உடனே சால்வ் அவுட் ஆயிரும். இதுக்கு வந்து மைக்ரோமீட்டரில் போர் இண்டிகேட்டர் வந்து செட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அது போர் சைஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துட்டு அந்த போர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். தப்பாக இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஜியோமெட்ரி ஆஃப்செட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டிங் டூல், க்ரூவிங் டூல் இது எல்லாத்துக்குமே அதே இப்போ நான் சொன்ன அதே ஸ்டெப்பை திருப்பி திருப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி த்ரெட்டிங் ஃபார்ம் ஆகிடும். த்ரெட்டிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் த்ரெட்டிங் டூலை வந்து உள்ளே வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கழட்டிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஜாபை கழட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து ஜாபை கிளாம் பண்ணி மறுபடியும் ரீத்ரெட்டிங்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அந்த பிச் கொஞ்சம் மாறினாலும் நமக்கு வந்து த்ரெட்டு வந்து கரெக்டாக வராது. அதனால் த்ரெட்டிங் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கழட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஜாப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட டோட்டல் ஹைட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 49.91 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கேட்ட சைஸுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் போர் சைஸ் பாருங்கள், போர் கேஜில் ப்ளக்கேஜ் பார்த்துக்கோங்க, கோ நோ கோ பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப்